ஹாய் காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருந்து கரட்டோஸ் கூட, நம்ம சாய் கிருஷ்ணான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது, கரட்டோஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி கொக்கி ப்ரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஸ்பெஷல் சிக்கன் ஏதோ இருக்காமா, பேர் வந்து சரியாக தெரில, அங்கே போகணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த பேர் சொல்கிறேன், அங்கே தான் போக போகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து நிறைய பேரை மீட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம லைவில் வர போகிறேன், வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க மல்டி ப்ரோ, அதுக்கப்புறமேட்டு யாரெல்லாம் ஒன்று அங்கே வராங்களோ அவங்களாம் மீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபுட் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு விளாகுன்னு சொல்லலாம், விளாக் மாதிரி இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம், பட் ஏதோ ட்ரை பண்ணுறோம் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஏறிட்டோம். போகிற வழியில் ஒருத்தனை வந்து பிக்கப் பண்ணணும், யார் அப்படின்னா டிப்ஷா அவனை பிக்கப் பண்ணணும். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஃபோன் எடுக்கல, இந்த பயப்பில் எஸ் ஃபோன் எடுக்கல, பிக்கப் பண்ணுவோமோ மாட்டோமான்னு தெரியல. ஸோ மல்டிக்கு கால் பண்ணோம், அவர் என்ன சொன்னார், ஸோ மல்டிக்கு கால் பண்ணோம். ஸோ மல்டி ப்ரோ என்ன சொன்னார் அப்படின்னா வந்து நான் ஒரு டைம் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாரு. ஸோ கால் பண்ணார், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கால் நடுவில் வந்துச்சு, அதில் வந்து நடுவில் ஒரு சின்ன கட்டு வந்திருக்கும், அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகுது. இந்த காலில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் எடுக்கல, அதனால் நீங்கள் வந்து வந்துடுங்க, நேராக வந்துடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் ஒரு பர்சன் வந்து கட்டு, அவன் நேராக மேபி அங்கே வரலாம் இல்லாமல் அப்படியே தூங்கிடலாம், என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு அங்கே போனால் தெரியும். எனக்கு தெரியாமல் ஏதோ சர்ப்ரைஸ்லாம் அங்கே பண்ண போகிறாங்களா, அதாவது ஷூட்லாம் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி சொன்னான். என்கிட்ட கூட அவங்க சொல்லலை, நான் இன்னைக்கு பார்த்து டவுசரோடு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, வந்து டவுசரோடு வந்திருக்கேன் நான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில, சரி அங்கே போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஒரு வழியாக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷூட் போயிட்டுருக்குது, நான் வந்து ஸோ ஈட் அதுதான் வந்து ஸோ ஈட் அதுதான் ஹோட்டலோட நேம். இப்போ வந்து உள்ளே போகிறோம், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இவர் தான் மல்டி ப்ரோ. ஓகேவா, மல்டி இவர் வந்து இந்த குழந்தை பூஞ்சி வந்து ட்ரிக் ஷாட். சோ அங்க ட்ரிக்கர் வந்து கேமராமேன், லோ பட்ஜெட் கேமராமேன். யாரு ஜோய்டா? ஏசி ஏசி. சோ ரெண்டு பேரும் எங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க, இவர் வந்து ஜாய்ட். ஓகேவா, இவர் வந்து மியூசிக் டைரக்டர். மல்டி ப்ரோ இருக்காரு. இது யாரோட ஹோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொக்கி ப்ரோவோடது. இவரோட போய் சொல்றாரு, அவரோடது கிடையாது, கொக்கி ப்ரோவோடது. நம்ம லைவ்ல கூட ஒரு டைம் வந்து இந்த பயங்கரமா பாட்டு பண்ணார்ல, அவரு தான், அவரோட ஹோட்டல் தான் இது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா அவரு இங்க வந்து இன்னைக்கு அவைலபிள் இல்ல, அதனால நாங்கள் வந்து இவர் நான் இல்லை இவர் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலுக்குள்ள வரவங்களையும் உள்ள வர விடாம வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு விட்டுட்டு இருக்காரு, யாருக்குமே கிடையாது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக வந்து ஒரு பெஸ்ட் டிஷ் ஒன்று இருக்குது. ஆமாம், நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம இஃபான் அண்ணா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பார், இந்த ஹோட்டலில் வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்டு பேர் கூட நம்ம வாயில் வர மாட்டேது. எங்கே சொல்லுங்க, சிக்கன் இருக்காங்க.
So this is the breaded chicken, which is super super famous over here, and it is genuinely very tasty. You guys should probably taste it. Use code Tempest, which is pop up here for 10% off wherever you come to eat. Hi guys, this is me Midfail. So வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து மல்டி ப்ரோ கூட வந்து அவரோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரன்ட் வந்திருக்கோம். சோ குக்கியோட ரெஸ்டாரன்ட் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கனா இவர ஏதோ மக்பேங் அப்படினா வந்து மெனுல இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்றதுதான் வந்து மக் பேங்க். இதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னு நினைக்கிறேன். வேற யாரும் இந்த மாதிரி பண்ணதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு, எல்லா டிஷ்ஷும் வந்து இங்க வந்துருச்சு. ஆனா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் வந்து பேர் இருக்கும், எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. இந்த ஹோட்டலோட கோஆர்டினேட்டர் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாருன்னா அந்த ஒவ்வொரு டிஷ்ஷோட பேரையும் சொல்ல போறாரு. அதுலயும் இந்த ஹோட்டல்ல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு, அதாவது என்ன சிக்கன் ரெட்டர் சிக்கன். இவர் நிறைய டைம் சாப்பிட்டுருக்காரு, நான் சாப்பிட்டது இல்லை. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமே ரிவ்யூ கொடுக்குறேன். இவர் சாப்பிட்டதுனால இப்ப இவர் ரிவ்யூ கொடுப்பாரு சொல்லுங்க. சோ ரெட்டர் சிக்கன் பேசிக்கலி என்னன்னா there will be a chicken piece adha vande maida sutti they fry it up and they'll give it to you idhukku actually or accompaniment nu kettingna whiskey is the best accompaniment for this ana sadly restaurant la vande rules kedaiyadhu adha saapra mudiyadhu but anyway we'll try it out and prakash will take over he'll explain all the other dishes over here for now prakash bro please this is the threaded chicken இது ஃபாஸ்ட் மூவி நம்ம அடிக்கடி ஸ்பெஷல் இது 100% ஓகே இது வந்து பாபிக்யூ சிக்கன் ஓகே இது பாபிக்யூ சிக்கன் டிகா அண்ட் இது வந்து chili egg ஓகே இது வந்து சீஸ் இன்ஃப்யூஸ் டிகா இது வந்து சீஸ் இன்ஃப்யூஸ் டிகா ஓகே சீஸ் இன்ஃப்யூஸ் டிகா அப்ப தான் இப்ப தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பட் ஆனா நல்ல ஃபாஸ்ட் மூவி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓகே அண்ட் தென் இது வந்து கீ ரைஸ் ஓகே இது வந்து கீ ரைஸ் அது வந்து ஹனி சிக்கன் திஸ் ஹனி சிக்கன் ஓகே திஸ் ஹனி சிக்கன் ஓகே and then அது வந்து செஸ்வான் சிக்கன் காம்போ செஸ்வான் சிக்கன் ரைஸ் பிளஸ் செஸ்வான் சிக்கன் ரைஸ் ஓகே and then வந்து பட்டர் சிக்கன் பிரியாணி ஓகே எஸ் which are also a specialty over yes பட்டர் சிக்கன் பிரியாணி and பட்டர் சிக்கன் பிரியாணி பிளஸ் பட்டர் சிக்கன் கிரேவி and ஃபுல்கா பால பரை ஃபுல்கா பட்டர் நான் பஞ்சாபி சிக்கன் மசாலா ஓகே இது பஞ்சாபி சிக்கன் மசாலா இது வந்து பட்டர் சிக்கன் ஓகே இது வந்து காம்பவுண்ட் இது அதான் ஃபுல்லா தான் பட் நேம் இதான் பட்டர் சிக்கன் அண்ட் பட்டர் சிக்கன் கிரேவி ஓகே இது வந்து நார்மல் சிக்கன் பீசஸ் இல்லாம அது தக்காளி சிக்கன் ஆர் அந்த ஆர் நிறைய டைம் வந்து சாப்பிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் வந்து இங்கே இந்த மாதிரி வந்து இதை சாப்பிட்றது. இந்த மேலே இந்த குஜி குஜி மாதிரி நீடி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே வாய்க்கும் போது மொறு மொறுன்னு இருக்குது. அப்படியே உள்ளுக்குள்ள வந்து சிக்கன் ஃபுல்லாக வந்து போன்ல இன் பண்ணியது ஃபுல் சிக்கனை வந்து அந்த அப்படியே ஃப்ரெஷ் மட்டும் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் சாப்பிட்ற அந்த ஃபீலே இல்லை, அப்படியே வந்து வாயில் போனோடனையும் செம்மையாக இருக்கு, செம்ம ஜூசியாக அப்படியே வந்து மைனஸோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் மொறு மொறுன்னு இருக்கிறனால அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, நல்லா இருக்குது. ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்ன கேட்டால் சொல்லணும்னா இப்போ கீழே வந்து அப்படியே விழுந்துருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கும்போது அப்படியே உடையும், அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு நின்று சவுண்ட் சிப்ஸ் மாதிரி வந்து அப்படியே இருந்தது உடையுது. அதே கிட்டத்தட்ட நைஸ், நல்லா இருக்கு. நாங்கள் சின்ன சின்ன ருக்கி மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னதுன்னா ரெட் சிக்கனுக்கு அப்புறம் இந்த ஏசி பையனை நம்பி கேமரா கொடுத்தோன்னா அவனும் மறந்து போய் சாப்பிட ஆரம்பிச்சு ரெக்கார்டிங்கை பண்ண மறந்துட்டோம். பட் ஆல் பீட் வேற லெவலில் எல்லாமே இருந்துச்சு. மிட்வெல் ப்ரோக்கு பிடிச்ச டிஷ் என்னன்னு கேட்போம் ப்ளீஸ். சொல்லுங்க என்ன பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து அது ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்தோம் நான் பாருக்கா ஒன்றே ஒன்று ரெட் சிக்கன் ரெட் சிக்கன் எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சில்லி எக்கு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து செம்மையாக இருந்தது. அது வந்து நிறைய இடத்துல சில்லியை காமனாக வந்து நிறைய இடத்துல சாப்பிட்றோம். எனக்கு இருந்தால் வந்து சேஃப்னா நல்லா இருந்தது. அது அதுக்கப்புறமேட்டு அடுத்து வந்து இன்னும் நல்ல இது கொஞ்சம் காரமாக இருந்தது. அந்த இது பேர் என்னன்னு தெரியல.
ஏதோ ஃப்ரைட் ரைஸ் கூட காம்போவா கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்ல சொல்லும்போது போய் கை கட்டிப்பாங்க ரெண்டு சேர்த்து அப்புறம் அது நல்லா காப்பி போட்டுருவாங்க அது வந்து அதை எடுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நல்ல காரம் சம்மக்காரம் சர்ன்னு ஏறிச்சு மூப்புல இருந்து அப்படி ஊத்த ஆரம்பிச்சிருக்கு எனக்கு அப்படியே காரமா இருந்தது அப்புறம் வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருந்தேன் அது நல்ல டேஸ்டா இருந்தது அதுக்கப்புறம் ஹனி அது காரம் ஏறினோடனே அடுத்த ஆரம்பத்தையும் வந்து இனிப்பா சாப்பிடணுன்றதுக்காக ஹனி சிக்கன் எடுத்து அதை சாப்பிட்டேன் அது வந்து நல்லா பேர் ஞாபகத்துல இருந்தது நல்லா நம்ம இனிப்பானா அது வந்து பயங்கர இனிப்பு உள்ள வந்து சிக்கன் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரியா நல்லா இருந்தது அப்படியே டேஸ்டா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல பதிஞ்சு இருந்தது அதுக்கப்புறமேட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படியே வந்து இருந்தது அதுக்கப்புறமேட்டு வேற பட்டர் சிக்கன் பிரியாணி பட்டர் சிக்கன் வெறும் பிரியாணி சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து லைட்டா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு பட் ஆனால் அது வந்து கூட அது பட்டர் சிக்கனோட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பட்டர் சிக்கன் வந்து அப்படியே எடுத்து ஊட்டினாரு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது தான் லைக் பிரியாணியும் அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வந்து நார்மலாக டேஸ்ட் இருந்தது நல்லா இருந்தது வெறுமனே சாப்பிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி ஃபீல் இருந்துருக்காங்க லைக் அந்த பட்டர் சிக்கனோட கிரேவியோட ஆட் பண்ணி சாப்பிடும் போது தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் ஃபீல் வந்து இருந்தது எஸ் மற்றபடி இதுக்கு மேல சாப்பிட முடியல நம்மளால வந்து எடுத்துட்டு போய் நாலு நாள் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால ஒரு டிஷோட அப்படியே நின்றுச்சு அடுத்த போற ஒவ்வொரு டிஷ்ஷும் என் வாய்ப்புல எப்படி போகுது அப்படின்றத க்ளோஸ் அப்ல எடுத்துதான் காட்டும் அப்பதான் வந்து கரெக்டா ஆமா அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் ஓகே இது வந்து அவுட்ரோன்னு வச்சுக்கலாம் ஆமா இது அவுட்ரோ தேங்க் யூ கைஸ் லாகிங் ஆஃப் அப்படியே நாங்க ரெண்டு பேரும் நடக்க போறோம் நான் இப்படி போறேன் ஹே கைஸ் ஒருலியா வந்து இந்த வீடியோட என்ட்ரி கொண்டோம் நானும் கரெக்டோசம் வந்து கிளம்பி வீட்டுக்கு போக போகிறோம் எஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இடத்துக்கெலாம் போகிறோம் ஓகே அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியாது ஓகேவா அதெல்லாம் கவர் பண்ணால் ஐயோ இப்படி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றவாங்க அதனால் வந்து இன்னும் சொன்ன கவரேஜ் அதெல்லாம் ஸோ இதோட வந்து நான் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம வேறு ஏதாவது அடுத்து பண்ணோம் அப்படின்னா அடுத்த விளாகிங் இதை விளாகிங்னு சொல்லுவோம் சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ இதை மாதிரி ஒன்று போடுறேன் ஓகேவா ஸோ பை பை பை